بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய தூய வாழ்க்கை நெறியாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு சட்டத்தை எடுத்தாலும் அந்த சட்டத்தின் மூலம் இந்த மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சட்டமாக விதித்திருக்கிறது. அந்த நன்மைகளை நாம் மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, வேறு கொள்கை கோட்பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் பல்வேறு சட்டத்திட்டங்களை விதித்திருக்க அதில் கிடைக்கக்கூடிய பயன்களையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தில் கிடைக்கக்கூடிய பயன்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகப்பெரியதொரு வித்தியாசத்தை பார்க்கலாம். எந்த அளவிற்கு வித்தியாசம் இருக்கும் என்றால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டம் அதை பின்பற்றுவதனால் இந்த உலகத்திலேயும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதே போல மறு உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், அந்த மறு உலக வாழ்க்கையிலேயும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மை கிடைக்கும். இப்படி ஈருலகிலும் நன்மை கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சட்டமாக்கியிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அற்புதமான நபிமொழியை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அபுதாவுது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஒரு முக்கிய சட்டத்தை பற்றி கூறும் பொழுது, அலா உஹ்பிருக்கும் பி அக்ஸரி, நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுத்தருகிறேன். மா யக்னிசுல் மருகு, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதுவானோ, மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கிய சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல் மர்அத்து ஸாலிஹா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தூய மனைவி, நல்ல ஒழுக்கமுள்ள மனைவி தான் ஒரு மனிதன் சேர்க்கக்கூடிய செல்வத்திலேயே, ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பொக்கிஷத்திலேயே ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் அது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனைவி தான். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேர்வு செய்யும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை ஒரு நல்ல மனைவியாக இருப்பதற்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு மனைவியை தேர்ந்தெடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சட்டத்தை சொல்றாங்க. இன்றைக்கு இந்த சட்டத்தை நாம் கடைபிடித்தால் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், நமக்கு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பருவத்தில் ஒரு இபாதத் சாலியாக இருக்கக்கூடிய, நல்ல வணக்க வழிபாடுகளை ஈடுபடக்கூடிய, ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல மனைவிமார்களை நாம் திருமணம் முடித்தால் அதிலே நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கு எத்தனையோ பல முஸ்லிம் இளைஞர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நல்ல மனைவி அமையலையே, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு எனக்கு நல்ல மனைவி அமையலையே, எங்க வீட்டுல ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து என்ன கட்டி வச்சுட்டாங்க, அந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சதுனால, திருமணம் முடிச்சதுல இருந்து இன்னைக்கு வர ஒரே தொல்லையாத்தான் இருக்குது, இந்த உலக வாழ்க்கை எனக்கு வெறுத்து போகுது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பல இளைஞர்கள் இருக்கிறாங்களே. ஆனா இஸ்லாம் சொல்லுது, உலக வாழ்க்கை வெறுக்காது, இன்னும் நீங்கள் சேகரிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் மிக குறைந்த சம்பாத்தியமாக இருந்தால் கூட, உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த மனைவி நல்ல மனைவியாக அமைந்து விட்டால், சம்பாத்தியம் குறைவாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய அளவுல கஷ்டம் இருக்காது, அதை நீங்க ஒரு பெரிய விதா நினைப்பீங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய, நமக்கு வாய்த்த அந்த நல்ல மனைவியை நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக எதிர்பார்ப்பீங்க என்று இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? இன்றைக்கு இதை நாம் ஒழுங்காக கடைபிடிக்கிறோமா? திருமணம் முடிக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய பருவத்துல, எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்தால் போதும், மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி கிடைத்தால் போதும் என்று இன்றைக்கு நம்ம பெரும்பாலான ஆட்கள் எதிர்பார்க்கிறது இல்ல. நம்ம ஆட்கள் எதிர்பார்க்கிறது என்ன? எங்களுக்கு நிறைய பொருளாதாரம் கிடைக்குமா? கல்யாணம் முடிப்பதன் மூலம் நிறைய பொருளாதாரம் கிடைக்குமா? எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமா? இந்த ஊர்லயே ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணு, பாரம்பரியம் மிக்க ஒரு பெண்ணு, அந்த குடும்பத்தில் நம்ம சம்பந்தம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு நல்ல பேரு கிடைக்கும் என்பதை ஆசைப்படுகிறார்களே தவிர, நமக்கு வாய்க்கக்கூடிய மனைவி நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்பதில் இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். இதுல கண்ணும் கருத்துமா இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்மள நிறைய பேருடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு நிறைய கஷ்டத்துல இருக்குது. ஆனா இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த உலக வாழ்க்கையை தாண்டி நீங்கள் மறு உலக வாழ்க்கையிலேயும் நீங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால், அதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த மனைவி ஒழுங்கான மனைவியாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு,
ஈமான் கொண்ட மக்களே கூ அன்புசக்கும் அகிலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து காத்துக்கிடுங்க. அல்ல ஆண்களுக்கு போடக்கூடிய ஒரு கட்டளை, குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய அந்த தலைவர்களுக்கு இறைவன் போடக்கூடிய கட்டளை, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காத்துக்கிடுங்க. நீங்க மத்திர வெற்றி பெற்றால் போதாது, நீங்க மத்திர தௌஹீத் கொள்கையில் இருந்து மறுமையில் சொர்க்கம் போன போதாது, நீங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும், உங்களுடைய குடும்பத்தார்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று இறைவன் ஒரு கட்டளையை போட்டிருக்கிறானா இல்லையா? அப்படி நம் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்தால் தான் நம்ம மறுமையில வெற்றி பெற முடியும். இல்ல இல்லாட்ட அல்ல நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டானா? மறுமையில நம்மளை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்க மாட்டானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, புகாரி என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, மனிதர்களை நீங்கள் உங்களில் எல்லாருமே பொறுப்பாளர்கள் தான், ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் தான், நீங்க உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பற்றி மறுமை நாள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அதில் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, வர் ரஜுல் ராயின், ஒரு ஆண் கூட பொறுப்பாளி, அலா அஹ்லி பைத்திஹி, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பொறுப்பாளி, தனக்கு வந்திருக்கக்கூடிய மனைவிக்கும் தன் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் ஒரு ஆண் பொறுப்பாளியாக இருக்கிறான். அந்த ஆண் அவனுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பற்றி மறுமை நாள் விசாரிக்கப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே. அப்ப நம்ம மறுமை நாளில் தப்பிப்பதாக இருந்தால் உங்க குடும்பத்தை ஒழுங்காக வழி நடத்தினீங்களா என்று அல்லாஹ் க்வெஸ்சன் கேட்பானே. அப்ப அந்த க்வெஸ்சனுக்கு நாம் முறையாக பதில் சொல்வதாக இருந்தால், நம் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனைவியை தேர்வு செய்திருந்தால், ஒரு மார்க்க பெற்றுள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்திருந்தால் மறுமையில பதில் சொல்லலாமா இல்லையா? இறைவா நான் ஒரு மார்க்க பெற்றுள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்தேன், அந்த பெண்ணின் மூலம் எனக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை அந்த பெண் நல்ல முறையில் வளர்த்தால், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால், எவ்வளவு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி வளர்த்தால், இன்னும் என்னுடைய தாய் தந்தைக்கு கூட எனக்கு வந்த மனைவி மார்க்கத்தை எடுத்து சொன்னால், அதன் மூலம் என்னுடைய தாய் தந்தை கூட இஸ்லாத்தை பேணினார்கள், மார்க்கத்தை பின்பற்றினார்கள், நிறைய நன்மை செய்தார்கள் என்று நாம் இந்த உலகத்தில் தேர்வு செய்த அந்த துணை ஒரு சரியான துணையாக இருந்தால் மறுமையில பதில் சொல்லலாம். அந்த துணை சரியில்லைன்னு வைங்க, கொழுகப்பட்டு பார்க்காம நம்ம திருமணம் முடிச்சனு வைங்க, மறுமையில மாட்டிக்கிடுவோம். அல்லாஹ் க்வெஸ்சன் கேட்பா, ஏன் ஒழுங்காக வழி நடத்தல, ஏன் அவங்களை நரகத்திலிருந்து காக்கல என்று அல்லாஹ் நம்மள க்வெஸ்சன் கேட்பானா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், அற்புதமான ஒரு வசனம், தௌஹீத்வாதிகள் எல்லாம் அடிக்கடி நம்மளுடைய மனதிலேயே இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம், அதிலும் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாம் ஆள் மனதிலே பதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாதி, நீங்கள் முஷ்ரிக்கான பெண்கள் இருக்கிறாங்களே, ஹத்தா யுஃமின்ன, அந்த முஷ்ரிக்கான பெண்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் ஈமான் கொள்ளாத வரை, தௌஹீத் கொள்கைக்கு வராத வரை நீங்கள் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்காதீங்க. வல அமத்தும் முஃமினத்தும் ஹைரும் முஷ்ரிக்கா, ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க, அந்த அடிமை பெண்ணுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குது, இப்படி ஒரு அடிமை பெண் ஈமான் கொண்டவர்களாகவும் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண் ஈமான் கொள்ளாத நிலையில இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்க ரெண்டு எதை தேர்வு செஞ்சிடாதீங்க, முஷ்ரிக்கான ஆளை தேர்வு செஞ்சிடாதீங்க. வலவு ஆஜபத்துக்கும், அந்த முஷ்ரிக்கான பெண், கொள்கை இல்லாத பெண், இறைவனுக்கு இணைகரிப்பிக்கக்கூடிய பெண், உங்களுக்கு ஒரு விதமான கவர்ச்சியை ஊட்டினாலும், அந்த பெண்ணை பார்த்த உடனே நமக்கு ஒரு விதமான கவர்ச்சி ஏற்பட்டு, சரி நம்ம இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும், அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணா இருந்தால் கூட கொள்கை இல்லாத காரணத்தினால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அந்த பெண்ணை தேர்வு செஞ்சிடாதீங்க. அதுக்கு நீங்க ஒரு அடிமை பெண்ண முடிங்க, கொள்கையில் இருக்கக்கூடிய அடிமை பெண்ண முடிங்க, அந்த பெண் சிறந்தவர்கள். அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுஃமினூம். அதே போல பெண்களே, நீங்களும் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை முஷ்ரிக்கான ஆணாக இருந்திடக்கூடாது, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஆணாக இருந்திடக்கூடாது. அதற்கு பதிலாக வல அபுதும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகீன், ஒரு அடிமை இருக்கிறான், ஆண் அடிமை, அவன் ஒருத்தனுக்கு வேலைக்காரனா இருந்தா கூட, பொருளாதாரத்துல பின்னடைவுல இருந்தா கூட, அடிமையா இருந்தா கூட, அவனிடத்துல ஈமான் இருக்கிறதுனால நீங்க அவனை கல்யாணம் முடிங்க. வலவு ஆஜபக்கும், அந்த முஷ்ரிக்கானவன் இருக்கிறானே, கொள்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறானே, இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறானே, அவன் உங்களுக்கு ஆச்சரியம் அளித்தால் கூட, பார்க்க நல்ல செயலா இருக்கிறான், நிறைய காசு இருக்குது, இப்படி இருந்தால் கூட கொள்கை இல்லாதவங்களை தேர்வு செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அதற்குரிய ரீசனை சொல்றான். நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் தெரியுமா? ஒரு அடிமையை விட அந்த முஷ்ரிக்கானவங்க, அவங்க தகுதியே இல்லை, திருமணத்துக்கு எந்த ஒரு தகுந்த துணையே இல்லை என்று நான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன் தெரியுமா? உலாய்க்க எதுவும் இளநார்,
நீங்கள் அந்த முஷிரிக்கான ஆட்களை திருமணம் முடித்தால் அவர் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கொள்கை இல்லாத ஆட்களை நீங்கள் திருமணம் முடித்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் நரகத்தை நோக்கி உங்களை அழைக்கிறார்கள் கொள்கை இல்லாத ஆட்களை கல்யாணம் முடிக்கிறதுனால அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு வாழ்க்கை துணையாக அமைகின்ற காரணத்தினால அவங்க நம்மளை எங்க அழைக்கிறாங்களாம் நரகத்தை நோக்கி அழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம் அவன் உங்களை சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறான் நீங்க சொர்க்கத்துக்கு வருவதற்கு ஆசைப்படுறான் நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் சொர்க்கத்துக்கு தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சத்தத்தை சொல்லி இருக்கிறார் எனவே நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய பருவத்தில் நீங்கள் மற்ற விஷயத்தை பார்க்காதீங்க மார்க்க இருக்கிறதால் அதை பார்த்து திருமணம் முடியுங்கள் என்று அல்லாவே சொல்றானா இல்லையா இன்னும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க புகாரி என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா துன்கிஹுல் மர்அத்து லி அர்பஇன் ஒரு பெண் நான்கு காரணத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிக்கப்படுதுன்னு சொன்னால் அதற்கு நாலு காரணம் இருக்குதா ஒவ்வொரு காரணத்தையும் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க லி மாலிகா அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஒலி ஹசபிகா அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குளம் அந்த பெண் இருக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்ப பாரம்பரியத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஜமாலிகா ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அழகிற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் வலி தீனிகா அதே போல ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கப்பட்டிருக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் இப்படி நான்கு விஷயத்தை சொல்லிட்டு ராசல் ராசுல அல்லாஹ்வுடைய தூதர் எதை முற்றுப்புள்ளிய வைக்கிறாங்க தெரியுமா ஃபல்ஃபுர் பி தாதி தீன் நீங்க என்ன செய்யுங்க அழக பாத்துறாதீங்க பொருளாதாரத்தை பாத்துறாதீங்க குடும்ப பாரம்பரிய கௌரவத்தை பாத்துறாதீங்க நீங்கள் ஒரு பெண்ணை தேர்வு செய்வதாக இருந்தால் தீனை பார்த்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த தீனை பார்த்து நீங்கள் தேர்வு செய்து கொண்டால் நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி அடையலாம் மறுமையிலே வெற்றி அடையலாம் அந்த தீனை பார்த்து தேர்வு செய்யாமல் வேற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை வேற விஷயத்திலே பார்த்து நீங்கள் தேர்வு செய்தால் நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள் நீங்கள் வெற்றி அடைய முடியாது என்ற அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தின் நிலைமை என்ன எத்தனையோ தௌஹீத்வாதிகள் தௌஹீத் இளைஞர்கள் கல்யாணம் முடிப்பாங்க எதை பார்க்க மாட்டாங்க மார்க்கப்பட்டு இருக்கதான் பார்க்க மாட்டாங்க தௌஹீத் கொள்கையில் உள்ள பெண்ணான பார்க்க மாட்டாங்க இன்னும் அடுத்தவங்கள்ட பெண் பார்க்க சொன்னா கூட நம்ம ஆட்கள் எப்படி பெண் பார்க்க சொல்றது பாய் நான் கல்யாணம் முடிக்க போறேன் எனக்கு ஒரு பெண்ணு பாருங்க அந்த பெண்ணு எப்படி இருக்கணும் செக்கச்சவேர்னு இருக்கணும் அழகா இருக்கணும் அவங்க குடும்பத்துல ஓரளவு நடுத்தர வர்க்கமா இருக்கணும் ரொம்ப ஏழையா பாத்துறாதீங்க அழகா இருக்கணும் நல்ல படிச்சிருக்கணும் என்று இதைத்தான் நாம் நம்மளுடைய மனைவிக்காக இதைத்தான் தேர்ந்தெடுக்கிறோமே தவிர நம்ம சொல்லும் போதாவது சரி தௌஹீத் கொள்கையில் உள்ள ஒரு பெண்ணை பாருங்க அந்த பெண்ணிடத்துல அழகு இல்லாட்டிலும் பரவாயில்லை காசு இல்லாட்டிலும் பரவாயில்லை அந்த குடும்பம் அடித்தட்டு வர்க்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லை கொள்கை உள்ள பெண்ணை எனக்கு பாருங்க பாய் என்று நம்மளுடைய வாயிலிருந்து வருதா இனி நம்ம பெற்றோர்கள் கூட நமக்காக பொண்ணு பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க நம்ம தௌஹீத் கொள்கையில இருந்தா கூட நம்ம பெற்றோர்கள் நமக்கு பார்க்கக்கூடிய பொண்ணு சரி தௌஹீத் கொள்கையில் உள்ள ஒரு பெண்ணை பார்ப்போமே என்று இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பார்க்கறது இல்ல அதுக்கு நேர் மாற்றமா சரி நமக்கு வரக்கூடிய மருமக அந்த மருமக நல்லா இருக்கணும் நல்ல கலரா இருக்கணும் நல்ல குடும்பத்துல இருக்கணும் அதிகமா பொருளாதாரம் வச்சிருக்கணும் என்று இதைத்தான் ஒரு அளவுகளாக வைக்கிறோமே தவிர மார்க்கத்தை ஒரு அளவுகளை வைக்கிறது இல்லையே இப்படி நாம் ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்தால் அது நல்ல மனைவியா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா அலா உஹ்பிருக்க பி யக்னிசுல் மர்உ அல் மர்அது ஸாலிஹா ஒரு ஆண் சேர்க்கக்கூடிய செல்வத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய பொக்கிஷத்திலேயே சிறந்த ஒரு பொக்கிஷம் அவனுக்கு வாய்க்கக்கூடிய ஒரு நல்ல மனைவின்னு சொல்றாங்களே அப்ப நம்ம இப்படி நல்ல மனைவியாக நாம் தேர்ந்தெடுக்கிறோமா இப்படி நல்ல மனைவியாக தேர்ந்தெடுக்காத காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள எத்தனையோ பல சண்டை நம்ம அம்மாவுக்கு நமக்கு சண்டை வருது ஏன் வருது நமக்கு இருக்கக்கூடிய மனைவி நல்ல மனைவியாக இருந்தால் நமக்கு உபதேசம் பண்ணுவாங்களா இல்லையா ஏங்க நீங்க உங்க அம்மாவை இப்படி சண்டை போடுறீங்க ஏன் உங்க அம்மாவை திட்டுறீங்க இதெல்லாம் திட்ட வேண்டிய விஷயமா தாயை சீன்னு கூட இஸ்லாம் சொல்லாம சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது இல்ல பெரிய நீங்க உங்க அம்மாவை இப்படி திட்டுறீங்க என்று நமக்கு மார்க்கத்தை போதித்து நம்ம தவறான வழிக்கு போனால் கூட மார்க்கத்திற்கு மாற்றமா போனால் கூட நமக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பெண்கள் வருவாங்களா இல்லையா ஆனா இன்னைக்கு நம்ம தேர்வு செய்யாததுனால அவங்க நமக்கும் மார்க்கத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம மார்க்கத்துக்கு முரணா போகும்போது அப்படி இருக்கிறாங்க இன்னும் நம்மளுடைய குடும்பத்தை எந்த அடிப்படையில் வழி நடத்திட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டுல ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நடந்தா போதும் இன்னைக்கு பெரும்பாலான தௌஹீத் பயந்துகிட்டு இருக்கிறாங்க
என் வீட்டுல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இப்படி நடக்கக்கூடிய இந்த நேரத்துல எதுவும் மார்க்கத்துக்கு முரணானது நடந்துடக்கூடாது, என மனைவி ஏதாவது செஞ்சிடக்கூடாது, என் குடும்பத்தில் உள்ள மத்தவங்க ஏதாவது செஞ்சிடக்கூடாது என்று பய பதறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோமே. நம்ம வாழ்க்கை துணை ஒழுங்காக அமைந்து விட்டால் நம்ம அப்படி பதற வேண்டிய ஒரு சூழல் வருமா? வீட்டுல கல்யாணமே வருதுன்னு வைங்க, நம்மளுடைய மனைவி கரெக்டா இருக்கிறாங்க, தௌஹீத் கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மனைவி வீட்டுல நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை உள்ள கூத்த நடப்பாங்களா? அப்ப எந்த ஒரு அச்சமும் இல்லாம இந்த உலகத்திலேயும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். மறு உலகத்துல கூட ஈஸியா வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு அமையுமா இல்லையா? ஆனா இன்றைக்கு நம்மள நிறைய பேர் வாழ்க்கை துணையை தேர்வு செய்யறதுல மிஸ்டேக் பண்ணதுனால இன்றைக்கு எவ்வளவு பல பிரச்சனை இந்த உலகத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல இன்னொரு தகவலை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்குது, திருமணம் முடிக்க கூடியவங்க இந்த விஷயத்துல ஆரம்பத்திலே சுதாகரித்துக் கொண்டார்கள் என்றால் இதுல கரெக்டா இருந்துருவாங்க. ஏற்கனவே திருமணம் முடித்திருந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன? நமக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனா நமக்கு வாய் தந்த மனைவி, நமக்கு வாழ்க்கை துணையா அமைந்த அந்த பெண் சரியா இல்லைன்னு வைங்க, மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக இல்லை, இப்ப என்ன செய்யறது? அதற்கும் இஸ்லாம் ஒரு வழிமுறையை சொல்லுது, திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி மார்க்கை பற்றி பார்த்து திருமணம் முடியுங்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம், நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்காமல் திருமணம் முடித்து விட்டால் கூட, இப்ப அந்த பெண் கொள்கையில இல்லாட்ட கூட, இப்ப நீங்க கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன? எப்படி உங்களுடைய மனைவியை ஒரு நல்ல மனைவியாக மாற்றலாம் என்பதற்கு இஸ்லாம் ஒரு அற்புத வழியை சொல்லுகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறளை சொல்லி காட்டுகிறான், யா ஐயுகொல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவன்லக்கும், உங்களுடைய மனைவியர்களிலும் உங்களுடைய குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், எந்த பெண்ணை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ இந்த உலகத்துல அதானே பாக்குறோம், பெற்றெடுத்து தாய் தந்தையை விட ஒரு மனுஷன் நேசிக்கிறான் யார நேசிப்பான்? தான் திருமணம் முடித்த அந்த வாழ்க்கை துணையை நேசிப்பான். ஆனா அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை துணையை பற்றி இறைவன் குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுகிறான்? இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும், உங்களுடைய மனைவியர்களிலும் உங்களுடைய குழந்தைகளிலும், அதுவன்லக்கும், உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், ஃபஹ்துரூஹும், அவங்க விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கிடுங்க. நமக்கு மனைவியா இருந்தா கூட சிலவங்க எல்லாம் கரெக்டா நடந்துருவாங்க என்று நீங்கள் கண்ணும் காணாமல் இருந்துடாதீங்க. அவங்க விஷயத்துல எந்த ஒரு அக்கறையும் எடுக்காமல், எந்த ஒரு கண்காணிப்பையும் செலுத்தாமல் நீங்க இருந்துடாதீங்க. எவ்வளவு கொள்கை உள்ள ஒரு பெண்ணா இருந்தால் கூட உங்களுடைய மனைவியை நீங்கள் கண்காணித்துக் கொண்டே இருங்கள். நம்முடைய மனைவி மார்க்கத்திற்கு உட்பட்டு நடக்கிறாங்களா அல்லது மார்க்கத்துக்கு முரணான காரியம் செய்யறாங்களா என்ற அந்த விஷயத்துல ஃபஹதுரூஹும், நீங்கள் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. நீங்கள் அப்படி ஜாக்கிரதையாக இருந்து விட்டால் அவங்க உங்களுக்கு எதிரியாக மாட்டாங்க, அதே போல உங்க பிள்ளைகளும் எதிரியாக ஆக மாட்டாங்க. நீங்க அந்த விஷயத்துல ஜாக்கிரதை இல்லைன்னு வைங்க, நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய உங்களுடைய மனைவிமார்களே உங்களுக்கு எதிரிகளாக வந்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றானா இல்லையா? இன்றைக்கு எதிரியாவது கரெக்டா இருக்கிறோமா? நம்ம ஆரம்பத்துல தேர்வு செஞ்ச துணை தான் மார்க்கத்திற்கு முரண் இல்லாத, மார்க்கத்துக்கு முரணான வகையில மார்க்கப்பட்ட பார்க்காம தேர்வு செஞ்சிட்டோம். சரி, தேர்வு செஞ்ச பிறகாவது அவங்களோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலாவது அவங்களுக்கு மார்க்கத்தை பல தடவை எடுத்து சொல்லணுமா இல்லையா? எப்பப்பமெல்லாம் தப்பு செய்யறாங்களோ, எந்தெந்த சூழ்நிலைகள்ல அதிகம் அதிகம் தவறு அழைக்கிறாங்களோ, மார்க்க சட்டத்தை மீறுறாங்களோ, அப்படி மார்க்க சட்டத்தை மீறக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு உபதேசம் பண்ணணுமா இல்லையா? இன்றைக்கு அப்படி உபதேசம் பண்றோமா? ஆரம்பத்தில் சரியாக தேர்வு செய்யாத்த கூட இப்ப உபதேசம் எடுத்து சொல்லி அவங்களை திருத்தி கொண்டு வரலாமா இல்லையா? இன்றைக்கு இதற்கு எத்தனை ஆண்கள் முன் வந்திருக்கிறோம். நான் என் மனைவிக்கு டெய்லி மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதன் மூலம் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்றாங்க, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அவங்க மார்க்கத்தை சொல்றாங்க என்று இன்றைக்கு எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்கிறோம். யாருமே இன்னைக்கு வரலையே. மனைவிக்கு இன்னும் சொல்ல போனா சமுதாயத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவாங்க, அடுத்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவாங்க, ஆனா கெட்டின மனைவிக்கு மார்க்கத்தை சொல்ல மாட்டாங்க. கெட்டின மனைவிக்கு தௌஹீத் கொள்கைனா என்னன்னு தெரியாது, லாயிலாக இல்லலானா என்னன்னு தெரியாது, முஹம்மது ரசூலுல்லானா என்னன்னு தெரியாது. இப்படி இன்றைக்கு எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நாம் மார்க்கத்தை சொல்லாமல் இருந்தால் எங்க போறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் நம்மளை பிடிப்பானே, ஏன் உங்க மனைவி அந்த மாதிரி ஆக்குறீங்க? உங்க மனைவி மார்க்கம் தெரியாததுனால உங்க குழந்தைகளை வேற திசையின் பக்கம் அழைச்சிட்டு போனாங்களா இல்லையா, நரகத்தின் பக்கம் அழைச்சிட்டு போனாங்களா இல்லையா என்று இறைவன் கேட்டால் அதற்கு நம்ம என்ன பதில் வச்சிருக்கிறோம்? போய் சிந்திச்சு பாருங்க. இதனால தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, நபிமாருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவங்க என்ன செய்வாங்க? திருமணம் முடித்தால் கூட திருமணம் முடித்த பிறகு அந்த தனக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தவர்களிடத்துல இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க.
நம்முடைய மனைவி நல்ல மனைவியாக இருந்தாலும் மார்க்க பற்றுள்ள ஒரு மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவி எப்படி வழி நடத்தி போய்கிட்டு இருக்கிறாங்க எந்த மாதிரி சென்று கொண்டிருக்கிறாங்க என்பதில் அதிகம் கண்ணும் கருத்துமா இருந்தாங்க உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த உலகத்திலேயே ஏகத்துவ இமாம் அதிகமாக சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களைத்தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்க எதிர்த்த மாதிரி நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்க மாட்டோம் அசத்திய கொள்கை எதிர்த்து இருக்க மாட்டோம் அந்த அளவிற்கு ஏகத்துவ கொள்கையில உறுதியா இருந்தாங்களே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியே சமுதாயத்திற்கு மாத்திரம்தான் மார்க்கத்தை சொன்னாங்களா தன்னுடைய குடும்பத்திற்கு மார்க்கத்தை சொல்லலையா தன்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லலையா மார்க்க விஷயம் ஒன்று வந்துவிட்டால் அதை செயல்படுத்தும் பொழுது அவங்களுடைய மனைவிமார்கள் என்ன அதற்கு அப்படியே சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு வந்தாங்களே அந்த அளவிற்கு மனைவியே வார்த்தெடுத்தார்கள் உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் பல தடவை கேள்விப்பட்டதுதான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டளை போடுறான் இப்ராஹிமே நீங்க உங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைய ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுருங்க என்று அல்லாஹ் கட்டளை போடுறானே அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலைவனத்துல கொண்டு போய் விடுறாங்க தன்னுடைய மனைவியையும் அந்த பச்சிளம் குழந்தையையும் பாலைவனத்துல விட்டு அப்படியே திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க திரும்பி எதையுமே பேசல மனைவி இடத்துல எதையுமே பேசாம பிள்ளையையும் வீட்டுல இருக்கிற அந்த மனைவி அங்க விட்டு அப்படியே திரும்பி வர்றாங்க வரக்கூடிய நேரத்துல அவங்களுடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்கறாங்க என்ன இப்ராஹிமே எங்களை இங்க விட்டுட்டு போறீங்களே பாலைவனத்தில் விட்டுட்டு போறீங்களே இங்க மக்கள் யாருமே இல்லையே எந்த ஆள் அரவமற்ற ஒரு பகுதியா இருக்குதே தண்ணிக்கு கூட ஒரு வசதி இல்லாத ஒரு பகுதியா இருக்குதே இப்படிப்பட்ட ஏரியாவுங்களை விட்டு நீங்க எங்க போறீங்க என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே பதில் சொல்ல போயிட்டே இருக்கிறாங்க திரும்ப அதற்கு அடுத்த அந்த மனைவி இன்னொரு கேள்வி கேட்கறாங்க அல்லாஹு அமரக பிஹாத இப்ராஹிமே இறைவன் தான் உங்களுக்கு இப்படி கட்டளை போட்டானா என்னையும் என் பிள்ளையும் விட்டுட்டு போறீங்களே எதையுமே பேசாம போறீங்களே அல்லாஹு அமரக பிஹாதா அல்லாஹ்வே உங்களுக்கு கட்டளை போட்டானா இப்ராஹிம் ஒரே ஒரு பதில் நாம் ஆமா அல்லாஹ்வே இந்த கட்டளை போட்டா அதற்காக நான் இப்படி விட்டுட்டு போறேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவங்க ஒரு நல்ல மனைவியை வார்த்தெடுத்ததுனால அடுத்தவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன இன்றைக்கு நம்மளுடைய மனைவி நமக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை போடட்டுமே அல்லாஹ் போட்ட ஒரு கட்டளையை நாம் நிறைவேற்றும் பொழுது அது தன்னுடைய மனைவிக்கு பாதகமா இருக்குதுன்னு நம்ம மனைவி நம்மளை எதிர்த்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஏங்க இந்த மாதிரி விட்டுட்டு போறீங்க ஆள் இல்லாத ஒரு பகுதியில் நீயே விட்டுட்டு போறீங்க ஏன்னா சண்டைக்கு வர மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு தான் வார்த்தெடுத்து இருக்கிறோம் ஆனா அவங்க ஒரே ஒரு பதில் அல்லாதான் கட்டளை போட்டான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அதற்கடுத்து அந்த பெண் எதையுமே பேசல சரி அல்லாஹ் கட்டளை போட்டானா இனிமணிஞ்சு போயிடலாம் அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு கட்டளை இட்டால் எங்களை அல்லாஹ் பாதுகாத்துக்கிடுவான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டிலும் பரவாயில்லை குடிப்பதற்கு தண்ணி இல்லாட்டிலும் பரவாயில்லை ஆட்கள் யாரும் துணைக்கு இல்லாட்டிலும் பரவாயில்லை அல்லாஹ் போட்ட ஒரு உத்தரவு என்றால் அதை அல்லாஹ்வே எங்களை பாதுகாத்து விடுவான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தாங்களா இல்லையா இன்றைக்கு நம்முடைய மனைவி எப்படி சொல்லிடுவாங்களா நம்ம ஒரு கட்டளையை செய்ய நிறைவேற்றும் பொழுது நம்முடைய மனைவி நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அளவுக்கு வருவாங்களா இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு வார்த்தெடுக்கல அப்ப அந்த அளவுக்கு வார்த்தெடுப்பதாக இருந்தால் அதற்கு ஒரே வழி என்ன வழி நம்மளுடைய மனைவிக்கு அடிக்கடி மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டே இருக்கணும் ஆரம்பத்துல எடுத்து சொல்லுவோம் கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க நான் ஆரம்பத்துல சொன்னேன் அவங்க கேட்காம விட்டாங்க இனிமே நான் சொல்லிக்கிட்டு என்று திரும்பி வந்துடக்கூடாது மீண்டும் மீண்டும் இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி மீண்டும் மீண்டும் இஸ்லாத்துல உள்ள போனா அடிக்கு மேல் அடி வச்சா அம்மியும் நகருமா இல்லையா அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் நம்முடைய மனைவி இந்த தௌஹீத் கொள்கைக்கு எதிர்திசையில் இருந்தால் கூட எதிர்கொள்கையில் இருந்தா கூட நம்ம பல தடவை சொல்ல சொல்ல அவங்களையும் இந்த தூய தௌஹீத் கொள்கைக்கு அழைச்சிட்டு வரலாமே இல்லையா அந்த ஒரு ஆள் தௌஹீத் கொள்கைக்கு வந்துட்டா போதுமே அதான் ஒரு அற்புத பழமொழி சொல்லுவாங்க நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஒரு குடும்பத்தில் லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்களே அந்த லைஃப் பார்ட்னர் மட்டும் ஒழுங்காக அமைஞ்சிட்டா அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி அதுக்கடுத்து எதையும் சாதிச்சிடலாம் அதிலும் குறிப்பா சொல்றதா இருந்தா இந்த பெண்களை நம்ம வென்று எடுத்துட்டு வைங்க நம்ம ரொம்ப ரோட்ல இறங்க தேவையில்லை நம்ம குடும்பத்தை மாத்துறதுக்கு பெரிய அளவுல கஷ்டப்பட தேவையில்லை பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க அவங்களுக்கே உரிய அந்த பாணியில நம்ம குடும்பத்துல மார்க்கத்தை சொல்லுவாங்க ஆண்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதை விட பெண்களாக அடுத்தவர்களுக்கு சொல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை குடும்பத்தில் உள்ளவங்க ஈஸியா கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு அமையுமா இல்லையா அப்ப இதை கருத்துல கொண்டு இஸ்லாமிய அர்த்தம் சொல்லுது நீங்கள் சேகரிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலேயே சிறந்த சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாலிகான மனைவிதான் திருமணம் முடிக்க விருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் அந்த வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் பொழுது சாலிகான மனைவியை தேர்வு செய்தால் இந்த உலகத்திலேயும் எந்த கஷ்டமும் வராது வீட்டுல வறுமை இருக்குதா உங்களை தொல்லப்படுத்த மாட்டாங்க சம்பாதிக்க போங்க இப்படி குடும்பத்துல கஷ்டம் இருக்குது எனக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் என்று இந்த உலகத்துல நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நம்மளை இந்த தௌஹீத் கொள்கையிலே இன்னும் போல்டா இறங்க சொல்லுவாங்க
நம்ம தேர்வு செஞ்ச துணை சரியாக இருந்துச்சுன்னு வைங்க நீங்க ஏங்க பிரச்சாரத்துக்கு போகாம இருக்கிறீங்க நீங்க ஏங்க அடுத்தவங்களுக்கு தௌஹீத் சொல்லாம இருக்கிறீங்க போங்க போய் தௌஹீத் சொல்லுங்க என்ற நாம் பிரச்சார களத்தில் நிற்பதற்கு உறுதியாக நிற்பதற்கு அந்த பெண்கள் ஒரு வாய்ப்பாக அமைவாங்க அதனால தேர்வு செய்யக்கூடிய ஆட்கள் அந்த மார்க்கை பெற்றை பார்த்து தேர்வு செய்தால் இந்த உலகத்திலும் வெற்றி அடையலாம் மறுமையிலும் வெற்றி அடையலாம் ஏற்கனவே திருமணம் முடித்த ஆட்கள் நம்ம ஆரம்பத்தில் அந்த தவறு இழைத்தாலும் இப்ப அந்த தவறை சரி செய்வதற்காக பல தடவை உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க பல தடவை மார்க்கத்தை எடுத்து சொல்லும் காலம் எல்லாம் நம்மளுடைய மனைவிமார்களை வென்றெடுக்கலாம் அப்படி மனைவிமார்களை வென்றெடுத்தால் ஒட்டுமொத்த குடும்பத்தை வென்றெடுத்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்திற்கான மார்க்கத்தை சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நிறைய நன்மை பயக்கின்ற காரணத்தினால் இந்த விஷயத்தில் நாம் அதிக கண்ணும் கருத்துமோடு இருந்து ஒரு தூய வாழ்க்கை துணையோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தருவானாக என கூறி முதல்வரை நிறுத்தின அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெட்ராஸ் கஃபே என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை பற்றி அதனால் இப்போது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை பற்றி நாம் எல்லாம் அறிந்திருப்போம் அதாவது இந்தி மொழியிலே ஒரு படத்தை எடுத்து அதை தமிழ்ல டப்பிங் செய்து மொழியாக்கம் செய்து மெட்ராஸ் கஃபே என்று என்ன செஞ்சாங்க ஒரு படத்தை எடுத்தார்கள் அந்த படத்தை இன்னைக்கு வெளியே ஓட விடுறதில்லை சினிமா தியேட்டர்ல ஓடுவதற்கு அந்த படம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி தடை விதிக்கப்பட்ட அந்த படத்துல சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை என்பது நம்மளுடைய இந்திய நாடே கிடையாது இந்திய நாட்டில் உள்ள மக்கள் கிடையாது இலங்கை என்பது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய எல்டிடி என்று சொல்லக்கூடிய விடுதலை புலி இயக்கம் சொல்லுவாங்கல்ல அந்த விடுதலை புலி இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் அந்த விடுதலை புலி இயக்கம் இன்றளவிலும் எல்லா நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை யாரும் அதை மறுக்க முடியாது எல்டிடி அமைப்பு ஒட்டுமொத்த உலகத்திலேயும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்புல ஒரு தலைவராக பிரபாகரன் இருந்தாரு அந்த அமைப்பினுடைய அந்த செயல்பாடுகளை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய விதமாக அந்த அமைப்பு எந்த அளவிற்கு தீவிரவாதத்தில் ஈடுபட்டது எந்த அளவிற்கு ஒரு நாட்டை பிடிப்பதில் கொள்கையாக இருந்தது என்பதை மையமாக வைத்து அதை ஒரு கருவாக வைத்து மெட்ராஸ் கஃபே என்ற ஒரு படத்தை தமிழ் என்ன செஞ்சாங்க வெளியிடுவோம் என்று அறிவித்தார்கள் ஒட்டுமொத்த எதிர்ப்பு அது எப்படி நீங்க தமிழ் மக்களை புண்படுத்தலாம் எல்டிடி எப்படி ஒரு தீவிரவாத அமைப்பின் சித்தரிக்கலாம் எப்படி அவங்களை பயங்கரவாதிகளை சித்தரிக்கலாம் என்று ஒட்டுமொத்த எதிர்ப்பும் கிளம்பியது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல அந்த விஸ்வரூப படத்தை பொறுத்தளவு கமல்ஹாசன் என்ன செய்தார் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் இறைவன் நமக்கு கொடுத்த இறை வேதம் இருக்குதே அந்த இறை வேதத்தை கூட தவறான முறையில் சித்தரித்து ஒரு படத்தை எடுத்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் என்ன செஞ்சோம் அதை எதிர்த்தோம் நாங்க என்ன தீவிரவாதிகளா நாங்க என்ன பயங்கரவாதிகளா இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது ஒரு காட்டு மிராண்டியான ஒரு மார்க்கமா மனிதனை எல்லாம் மிருகமாக மாற்றக்கூடிய ஒரு மார்க்கமா பயங்கரவாதியாக மாற்றக்கூடிய ஒரு மார்க்கமா நீங்க உங்களுடைய அந்த படத்துல அதானே காட்டுறீங்க விஸ்வரூபம் என்ற படத்தின் மூலம் நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன எந்த முஸ்லிம் எப்ப கொண்டு வைப்பான்னு தெரியாது யாரு தீவிரவாதி இருப்பான்னு தெரியாது எந்த ஒரு விஷயத்தை அவங்க என்ன செஞ்சாங்க வெளியிட்டாங்க அப்ப நம்ம ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அணி திரண்டு இந்த விஸ்வரூப படம் வெளிவரக்கூடாது என்று நம்ம என்ன செஞ்சோம் போராடினோம் அந்த நேரத்துல எத்தனை ஆட்கள் இன்னும் சொல்லப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் ஐயா இருக்கிறாரு கலைஞர் ஐயா பேட்டி கொடுக்கிறாரு இதெல்லாம் கருத்து சுதந்திரம் அவர் கமலஹாசன் தன்னுடைய கருத்தை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு இதையே முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள் என்று முன்னாள் முதல்வரை எடுத்துக்கொண்டால் இதை சொல்றாரு அதே போல பாரதி ராஜா அவர் எடுத்துக்கிட்டார் இது வந்து கருத்து சுதந்திரம் முஸ்லிம்களையும் அந்த மாதிரி சொல்றாங்க கருத்து சுதந்திரத்தை அப்படி வெளிப்படையா சொல்ல விட வேண்டியதானே ஏன் அதற்கு முட்டுக்கட்ட போடுறாங்க என்று அந்த நேரத்துல வாயை திறந்தார்கள் அதே போல மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்தார் வாயை திறந்தாரு அதுவும் கருத்து சுதந்திரம் தான் அப்ப முஸ்லிம்களை பத்தி ஒண்ணு வருதுன்னு சொன்னா இஸ்லாத்தை பத்தி ஒண்ணு வருதுன்னு சொன்னா முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் தவறாக சித்தரிக்கும் பொழுது அதை வெளியிடுவதற்கு கருத்து சுதந்திரம் என்று வாய் திறந்தவர்கள் இன்னைக்கு வாயை திறந்தாங்களா கலைஞர் பேசினாரா பாரதி ராஜா பேசினாரா அதையே ஒரு படத்துக்கு தடை விதிக்கிறீங்க படத்துல உங்க கருத்து சுதந்திரத்தை சொல்லிட்டு போகட்டுமே எல்டிடி அமைப்பு தீவிரவாத அமைப்புன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வருது என்று எதிர்க்கக்கூடிய மக்களை பார்த்து ஏதாவது வாயை திறந்தாங்களா அப்ப இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால் இன்றைக்கு முஸ்லிம்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியிருக்குது ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியிருக்குது எந்த அரசியல்வாதியும் நம்ப முடியாது எவனையும் நம்ப முடியாது என இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு விஷயங்கள் வருகிறது என்றால் அதுல அவங்க களத்துல நிற்பாங்க இஸ்லாத்தை ஒழிப்பதில் அவங்க களத்துல நிற்பாங்க அதற்கு மாற்று கருத்தில் உள்ளவங்க அதே கருத்துப்பட ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதுல வாயை துறக்க மாட்டாங்கன்னா முஸ்லிம்கள்னா உங்களுக்கு ஒரு விதமான பார்வை
அடுத்தவங்கள வேற விதமான பார்வை என்பது பிரித்து காட்டக்கூடிய விதத்தில் இந்த கலைஞர் நடந்தாரு, பாரதி ராஜா நடந்தாரு, அதே போல மத்திய அமைச்சர் நடந்தாரு. அப்ப இதையெல்லாம் கருதி எதுக்கு சொல்ல வர்றேன், இன்னைக்கும் சில முஸ்லிம்கள் இல்ல எங்களுக்கு கலைஞர்ல பெரிய ஆளு, சினிமால பெருசு, மத்திய நாங்க இருக்கக்கூடிய கட்சியில பெருசு என்று அரசியல்வாதிகள் நம்பிக்கொண்டிருக்கிறோமே, அந்த அரசியல்வாதிகள் எப்படி குளிபறிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க, மத்த எதுனால குரல் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்களே. இதை நாம் கண்ணும் கருத்துமா இருந்து அந்த அரசியல் இறங்கக்கூடியவங்க இதையெல்லாம் கருத்துல கொண்டு அரசியல் நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்ற முடியாது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் திமுகவில் இருந்து அதிமுகவில் இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் எந்த அரசியல்வாதிகளை நம்பினால் இந்த சமுதாயம் முன்னுக்கு வராது. அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் என்ன செய்யணும், இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபடணும். என்னென்ன காரியங்கள் மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்குதோ மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில நாம் எல்லாம் அணி திரண்டால் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய விஷயங்களை வென்றெடுக்கலாம். மற்ற நபர்களை நம்பி நம்ம செஞ்சிடக்கூடாது. அவங்க நம்ம சமுதாயத்தை பார்த்துக்கிடுவாங்க, இந்த கட்சியா அது முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டான கட்சி என்று எதையுமே என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. இன்னைக்கு எல்லா கட்சியினுடைய நிலைமை இதுதான் இருக்குது என்பதை கருத்துல கொண்டு நாம ஆகத்தான் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமையை மக்களுக்கு வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் மத்தவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கஷ்டப்பட்டாலும் அடிப்பட்டாலும் உதவிப்பட்டாலும் நம்ம அடுத்தவங்களை நம்பி பலன் இல்லை, நம் கையால என்ன செய்யணும், நம்ம நமக்கு நாமளே உதவி கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்